வெல்கம் டு நம்ம லகம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிஷோவில் வந்து திரும்பவும் வந்து பிளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து நான் வந்து மிஷோவில் வந்து பிளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க, எல்லாமே நான் வந்து கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் சொல்லாத சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இப்போ நான் திரும்பவும் வந்து பிளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் மிஷோவில் வந்து பிளவுஸ் வந்து ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து மிஷோவில் வந்துட்டு பிளவுஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், அவங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். த்ரீ சைஸ் வாங்கிக்கோங்க, நீங்கள் சப்போஸ் ஃபேட் ஆனீங்கன்னா கூட நம்ம ஆர்டர் பண்ணி போட்டுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த்ரீ சைஸ் வாங்கினீங்கனாவே நீங்கள் வந்து 38 சைஸ் இருக்கிறவங்க வரைக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டி இருக்குது, கம்மி ரேட்டில் ஸோ சூப்பர்பான ஒரு ரிசல்ட்டில் நமக்கு வந்து பிளவுஸ் வந்து கிடைக்குது. மிஷோவில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ நான் வாங்குற பிளவுஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ வந்துட்டு ரொம்ப டைட்டாக ப்ளவுஸ் போட முடியாது. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அப்புறம் ரொம்ப டைட்டாகும். அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஸோ ஆஃப்டர் டெலிவரி ஸோ அது மாதிரி இருக்கிறவங்கனா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம போட்டுட்டு இருக்கப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து டைட் இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் நம்ம வந்து போட்டலாம். பாருங்கள் கை கூட பாருங்க, கை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து ஸ்ட்ரெச்சபிள்ன்றதுனால நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஃபிட் ஆகிடும். ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்குங்க. இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து கோல்டு கலரு. இதை வந்து நான் வந்து நாய்டு ஹாலில் வந்து வாங்கினேன். நாய்டு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குங்க, மிஷோவில் வந்து ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டு கிளாத் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேட் மட்டும் வெளியில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நாய்டு ஹாலெலாம் ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் வாங்குறீங்கன்னா மிஷோவில் வாங்குறது பெஸ்ட் அப்படிதான் நான் சொல்லுவேன். இது வந்து கோல்டு கலர் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் சில்வர் கலர் வந்து மிஷோவில் வாங்கினேன். ஸோ அதையும் நம்ம பாருங்க, இந்த சில்வர் கலர் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிளாத்தோட அந்த குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நாய்டு ஹாலில் நான் வாங்கினேன் முன்னாடி காமிச்சாலே இருக்கும். இது வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இதுவாக இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து சாரீ கட்டுவோம் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஸோ மாதிரி ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து 3/4 ஃபஸ்ட்டு நான் போடுறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4. ஸோ இது வரைக்கும் இருக்குது, நமக்கு வேணும்னா கூட இது வரைக்கும் கூட நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ப்ளவுஸ். இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து வாங்கியிருந்தேன், அது வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் கலெக்ஷன் வந்து திரும்ப ஒரு வாட்டி வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நிஜமாகவே எனக்கு அந்த ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட ப்ளவுஸை விட இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கண்ணு மூடிட்டு மிஷோவில் வந்து வாங்கலாம். வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வாய் ரொம்ப வளரிட்டே இருக்கு. இது மாதிரி நான் எல்லா கலர்ஸுமே வந்து நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் தாராளமாக இந்த ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியுங்க. இதுவும் வந்து 3/4 இருக்குது, ஆஃப் ஸ்லீவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து நெக் வந்து ரொம்ப லோவாக இருக்காதுங்க, இது மாதிரி மீடியம் தான் இருக்கும். அப்புறம் 3/4 வாங்கிக்கலாம். அப்புறம் 3/4 வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இது தான் இருக்கும், நெட்டு கிளாத்தில் தான் இருக்கும். ஸோ நெட்டில் வந்து பூ போட்டால் மாதிரி இருக்கும் பாருங்க. இதுவும் நீங்கள் ஷார்ட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நாய்டு ஹாலுங்க. ஸோ நாய்டு ஹாலில் இருக்கிற அந்த ப்ரேசர் தான். ஸோ ப்ரேசர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மிஷோவில் பண்ணேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ ஆனால் நான் நாய்டு ஹாலே போய் வாங்கிட்டேன். ஸோ ப்ரேசர் அப்படின்னாவே நாய்டு ஹால் தாங்க பெஸ்ட்டு. ஸோ நாய்டு ஹாலில் போயிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாத்து குவாலிட்டி எல்லாமே நிஜமாகவே பக்காவாக இருக்குது. ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே பாருங்கள். ஸோ ஓவர்லாக் தான் போட்டு ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாய்டு ஹாலில் வாங்கினேன், 333 ரூபா அப்படி இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்துட்டு மிஷோலேயே வாங்கியிருந்துருக்கலாம், பெஸ்ட்டாக நான் வந்து நாய்டு ஹாலில் வாங்கினேன். ஸோ நாய்டு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினது நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து அபியா
அபி பிராண்ட் இது. பட் வந்துட்டு மிஷோவில் வாங்கினது என்ன பிராண்டு பார்த்திங்கன்னா இதுலேயே போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க என்னமோ சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு ப்ரீஸ்மார்ட். ஸோ இந்த ப்ரீஸ்மார்ட் பிராண்ட் வந்து நல்லாயிருக்குங்க. அபியை விட இந்த இது நல்லாயிருக்கு. மிஷோவில் வாங்குகிற பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேசர் வாங்கியிருந்தேன். ப்ரேசர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாய்டு ஹாலில் தாங்க நான் வந்து வாங்கினேன். ஸோ எப்பவுமே ப்ரேசர் வாங்கினீங்கன்னா நாய்டு ஹாலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ், இது ஃபுல் கவரேஜ் காட்டன் ப்ரா. ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இது மாதிரி ஃபுல் கவரேஜ் காட்டன் ப்ரேசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட ஹூக்கெல்லாம் பாருங்கள் இது மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ போடுறப்போ ஸோ இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு. ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி ஃபுல் கவரேஜ் காட்டன் ப்ரேசர் போடுறப்போ உங்களுக்கு வந்து அவுட்ஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் கவரேஜ், இது ஃபுல்லாக கவர் ஆகிட்டு நமக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ ப்ளவுஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி காட்டன் ப்ரேசரை வந்து சூஸ் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் சுடிதாருக்கு போடுறப்போ இந்த மாதிரி காட்டன் ப்ரேசர் வந்து நீங்கள் வந்து போடாதீங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி காட்டன் ப்ரேசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு டாப்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி பேடட் ப்ரேசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து நான் மிஷோவில் வாங்கினேன். கண்டிப்பாக நம்ம வந்து பேடட் ப்ரேசர் வந்து மிஷோவில் வந்து வாங்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. பேடட் ப்ரேசர் வாங்கினீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் டாப்பு சுடிதாருக்கு ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த காட்டன் ப்ரேசர் வந்து சுடிதாருக்கு யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேடட் ப்ரேசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஷேப்போட அவுட்ஃபிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சுடிதாருக்கு. இதே நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து போடுறப்போ இந்த காட்டன் ப்ரேசர் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் வந்து பேடை வந்து இந்த பேடட் ப்ரேசர் வந்து சுடிதாருக்கு இதுக்கு போட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கு போட்டிங்கன்னா இது வந்து எலாஸ்டிக்கு, இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்காக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எலாஸ்டிக் டைப் தான், பட் வந்துட்டு ரெண்டும் சேர்ந்தால் நல்லாயிருக்காது அவுட்ஃபிட்டை. ஸோ நான் போட்டதில் சொல்கிறேன். ஸோ ப்ளவுஸ்க்கு வந்துட்டு காட்டன் ப்ரேசரை சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, அதுவும் ஃபுல் கவரேஜ். அதுக்கப்புறம் டாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து பேடட் ப்ரேசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேடட் ப்ரேசர் வந்து நாய்டு ஹாலெலாம் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மிஷோலேயும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. மிஷோவில் வந்து காட்டன் ப்ரேசர் வந்து வாங்காதீங்க, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கிடையாது. ஆனால் பேடட் வந்து மிஷோவில் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் ப்ரேசர் தான். இது வந்து நான் வந்து மிஷோவில் வாங்கினேங்க. மிஷோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் எலாஸ்டிக்கில் வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே பாருங்கள் எப்படி லூஸ் ஆகிடுச்சு. ஸோ வேஸ்ட்டு மிஷோவில் வாங்குறது. ப்ரேசர் மட்டும் வாங்காதீங்க, ஆனால் பேடட் ப்ரேசர் வந்து வாங்கிக்கோங்க. பேடட் ப்ரேசர் வாங்கலாம், பட் இது மாதிரி காட்டன் வந்து வாங்காதீங்க. இதுவே நான் வந்து நாய்டு ஹாலில் வாங்கினது பாருங்கள். ஸோ நாய்டு ஹாலையும் நான் வந்து ஃபுல் கவரேஜ் தான் காட்டனில் வாங்கினேன். பட் வந்து இது இதனோட இதுவெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட நாய்டு ஹால்னாவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் தெரிஞ்சது தான். பட் இது வந்து வேஸ்ட்டாக போச்சு, ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, என்னால் போடவே முடியல, வேஸ்ட்டாகவே ஆகிடுச்சு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பேடட் ப்ரேசர் தான். இது வந்து நான் நாய்டு ஹாலில் வாங்கினேன். ஸோ நாய்டு ஹாலில் வாங்கினோம் அப்படின்னா ஸோ அதோடய குவாலிட்டி வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி பேடட் ப்ரேசர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சுடிதார் அந்த மாதிரி டாப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.